everyone. Onam is here, and my most favorite part about Onam is the Onam Sadhya. So today I'm going to show you how do we eat an Onam Sadhya. அப்ப இன்னைக்கு சமைக்க போறது இல்லையா? ஏங்க சமைக்கிறது விட சாப்பிடுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? இப்ப தெரிஞ்சுப்பீங்க. சரி, இதுல இவ்வளவு ஐட்டம் இருக்கே, இதுல எங்க ஆரம்பிக்கணும் தானே கேக்குறீங்க? எல்லாருக்கும் வர டவுட் தான் சொல்றேன். ஸோ லெஃப்டில் தான் இதை ஆரம்பிக்கணும். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் இருக்குது, சர்க்கரை வரட்டி. சர்க்கரை வரட்டினா வெள்ளம் வச்சு பண்ணிக்கிற நேந்திரம் பழம் ஒரு ஸ்வீட். அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ். இந்த சிப்ஸ் வேறு எதுவுமே இல்லைங்க. மீதி எல்லாத்தையும் பரிமாறுற டைமில் இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்கன்னா நம்ம இதை கடிச்சிட்டு இருக்கலாம். ஸோ மீதியெல்லாம் பரிமாறும்போது இது காலியாயிடும், திருப்பி உள்ளிட் பண்ணுவோம். தட்ஸ் அபவுட் இட். அப்புறம் என்ன சாம்பார் ரசம் அதானே? அது வந்து மெயின் பிக்சர் தான். மெயின் பிக்சர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் ஒன்று இருக்குது. சாதத்தில் பருப்பு அப்புறம் பப்படம் இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இது வந்து ஒரு மாதிரி வார்மாக இருக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாம்பாருக்கு போகும். நீ எங்க இதுதான் நீயா தண்ணி? சரி, டீசர் முடிஞ்சிச்சு, மெயின் பிக்சர் இருங்க. மெயின் பிக்சர் போகிறதுக்கு முன்னாடி மெயின் பிக்சர் சைடில் வேறு கொஞ்சம் பிக்சர்ஸ் இருக்குது. கேபேஜ் சோரன், ஓலன், எச்சேரி, மசாலா கறி, அவியல், பீட்ரூட் பச்சடி, மாம்பழ பச்சடி. இதை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இந்த சாம்பார் ரசத்து கூட இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அவ்வளோதானா? முடிஞ்சில்ல? அவ்வளோதானாவா? இப்போ தான் நான் இன்டர்வியூலே இருக்குது. நம்ம இப்போ நிறைய சாப்பிட்ருப்போம் இந்த டிஷ் எல்லாமே. ஸோ அதனால் ஒரு சின்ன பிரேக்காக கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கணும். அந்த ஸ்வீட் தான் நம்ம பாயசம். ஸோ இது வந்து சக்கை பருமன் அண்ட் இது வந்து பாலடா பாயசம். ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரேட் பாயசம் சேமியா பாயசம், அது இங்கே கேட்கல. சரி ஓகே, இப்போ இந்த பாயசத்தை எப்படி சாப்பிட்ணும்னு சொல்கிறேன். யூஸ்வலாக குடிப்போம், பட் எனக்கு வந்து இலையிலே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ இலையில விட்டு நம்ம பப்படத்தை அதில் உடச்சி. ஸோ பப்படம் வந்து நம்ம அப்பளம் கிடையாது, உளுந்திருக்கு சில பேர் பப்படம் அப்படி புசுபடம். ஸோ இதை வந்து உடச்சி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக ட்ரிவாண்டம் எங்கள் அப்பாவோட சைட்லலாம் போலி வச்சுட்டு அதுக்கு மேலே பாயசத்தை விட்டு அப்படி சாப்பிடுவாங்க. சிலர் பழம் சேர்த்துப்பாங்க, எனக்கு பப்படம் மட்டும் போதும். இதில் தயிர்லாம் இல்லையா? தயிர் இல்லை, இங்கே ஒன்லி பட்டர்மில்க், மோர் மட்டும்தான். பிகாஸ் இவ்வளோ சாப்பிட்டதுனால கொஞ்சம் பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே லைட்டாக குளிர வைக்கிறதுக்கு பட்டர்மில்க். ஸோ பட்டர்மில்க் வந்து நீங்கள் குடிக்கலாம், இல்லைன்னா சாதத்தில் விட்டு சாப்பிடலாம். நான் தான் என் நேரம் சாதம் தான் காலியாக இருக்கும், அதனால் குடிச்சு குடிச்சுவேன். தெர் இஸ் அ சேயிங் இன் மை வாய்ஸ், காணம் விட்டும் ஓணம் உண்ணணும். காணம் விட்டும் ஓணம் உண்ணணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற சொத்தை விற்றாவது உணவு சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறது இட்ஸ் அது பழமொழி. ஸோ இந்த தடவை நீங்கள் எல்லோரும் உணவு சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. விஷிங் யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி உணம். எல்லா மலையாளிகளுக்கும் ஹிருதயம் நிறைந்த உணாசம். எல்லாருக்கும் என்னோடய உணவு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கிளிக் ஹியர் டு வாட்ச் ஆல் த உணவு சத்யா ரெசிபீஸ் ஃப்ரம் குக்கிங்.